வணக்கம். பெண் என்பவள் யார்? ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன? பெருசா ஒன்றும் வேறுபாடு இல்லைங்க. ஆணும் பெண்ணும் வெவ்வேறு பாலினம், மற்றபடி ஆணும் பெண்ணும் சமம்தான் என்று சொல்கிறது இன்றைய சமூகம். அதற்கேற்பத்தான் பெண்களும் பல சாதனைகளை ஆண்களுக்கு நிகராக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்களுக்கு நிகராக விமானம் ஓட்டுகிறார்கள், பல தொழில் நிறுவனங்களில் முதன்மையான பதவியை வகிக்கிறார்கள், இன்னும் பல சாதனைகளை புரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படியானால் ஆணும் பெண்ணும் சமமாகிவிட்டார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இன்னும் பல ஊர்களிலும் பல கிராமங்களிலும் பெண் அடிமைத்தனமும் 12 வயது முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு குழந்தைத்தன திருமணமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. என் வீட்டின் அருகில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. சுமார் 45 முதல் 50 வயது உள்ள ஒரு தம்பதியினர், அவர்களுக்கு திருமண வயதில் ஒரு மகன். எதிர்பாராத விதமாக அந்த மகன் விபத்தில் இறந்து விடுகிறான். சில நாட்களுக்கு பிறகு தனக்கு வாரிசு வேண்டும் என்பதற்காகவும் அந்த பெண்ணிற்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்ததை காரணம் காட்டியும் அந்த ஆண் வேறொரு பெண்ணை மணந்து கொள்கிறான். இதையும் அந்த சமூகம் ஏற்றுக்கொள்கிறது. உறவினர்களே அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கின்றனர். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த பெண்ணின் மனதானது எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அவள் யாருக்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்டார்? தன் கணவனுக்காக தானா? இதை கொஞ்சம் கூட அவர்கள் நினைக்கவே இல்லை, சிந்திக்கவே இல்லை. இதே அந்த ஆண் குடும்ப கட்டுப்பாடு செய்திருந்தால் அந்த பெண் இதே நிலையில் தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்பதற்காக வேறு ஒரு ஆணை மணந்திருந்தாலோ இந்த சமூகம் அவளை ஏற்றுக்கொள்ள இருக்குமா? ஒடுகாலி என்று பட்டம் கட்டியிருக்கிறாது. இதுதாங்க இந்திய சமூகம். ஆணும் பெண்ணும் சமம் என்பது வெறும் வாய் வார்த்தையே அன்றி நிகழ்வில் நடக்கவில்லை என்பதுதான் மறுக்கப்படாத உண்மை. நன்றி. நந்தினி மோகன முருகன், திருச்செங்கோடு.